பொருட்கள் மீதான உத்தேச வரிகளிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என நிதியமைச்சர் ஃபெசல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார். புதிய வர்த்தக வரிகள் தொடர்பான விவரங்கள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டால் மக்கள் தேவையற்ற நன்மைகளை பெறக்கூடும் என்றும் அமைச்சர் கூறினார். அதற்கு உதாரணமாக சந்தையில் சிகரெட் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பொருட்களின் விலைகளை குறைக்க தவறியமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த நிதியமைச்சர் 1947 இது ஒரு பிரச்சினையாக இருந்தபோதிலும் எந்தவொரு அரசாங்கமும் பொருட்களின் விலைகளை குறைக்க முன்மொழியவில்லை எனவும் கூறினார். விநியோகம் அதிகரிப்பால் மட்டுமே விலையை குறைக்க முடியும் என்று நிதியமைச்சர் ஃபெசல் ராஜபக்ஷ இதன்போது மேலும் கூறினாா்.